2023 ஆண்டு ஜூன் மாதத்தில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இதனால் அவர் மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்க உள்ளாரா என்பது தற்போதைய அரசியல் சூழலில் பெரிய கேள்வியாக உள்ளது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதும் அவர் மீண்டும் அமைச்சராக தொடர்ந்து இருப்பதற்கு ஆளுநர் ரவி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். வழக்கின் போது பல்வேறு பரிதவிப்புகளை சந்தித்த செந்தில் பாலாஜி இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை உருவானது. இதன் பின்னர் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் முதன்மை நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற முயன்றாலும் வெற்றியடையவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது. அந்த நிபந்தனைகளில் அவருக்கு ரூபாய் 25 லட்சம் பிணை செலுத்த வேண்டும், திங்கள் வெள்ளி நாட்களில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்பதும், சாட்சியங்களை மிரட்டக்கூடாது என்பதும் அடங்கும். இந்நிலையில்தான் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். சாதகமான சூழலில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்கும் வாய்ப்பு தருகின்றது. அமைச்சரவையில் மாற்றங்கள் வரக்கூடும் என்றும் துணை முதல்வர் பதவி உருவாக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் மீண்டும் மின்சாரத்துறையை பொறுப்பேற்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரத்தில் ஆளுநர் ரவி முன்னதாகவே எதிர்ப்பு தெரிவித்திருந்ததால் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்கும் கோப்பில் கையெழுத்திடமாட்டார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.